வெல்கம் டு பிரவீனாஸ் ஹோம் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம பூண்டு காரம் தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கார சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு வடச்சட்டியை சூடு பண்ணியிருக்கேன், நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஃபர்ஸ்ட் வந்து இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்திருக்கேன். நூறு கிராம் அளவில் பூண்டை வந்து தோல் உரித்து எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 7 வரமிளகாய் எடுத்திருக்கேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வத்தலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதில் வந்து நம்ம பூண்டு நிறையா சேர்த்துருக்கனால காரம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நீங்கள் மற்றோடைய காரத்தை வந்து குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த பூண்டு வெங்காயம் வத்தல் எல்லாமே நல்லா பாதி வதங்கிடுச்சு. இதில் அடுத்த நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு புளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து புளியோட டேஸ்ட் வேணாம் நினைக்கிறவங்க தக்காளி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக சேர்த்துக்கோங்க. இப்போ புளியை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கி தோல் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். நம்ம வதக்கி எடுத்த பொருட்கள் எல்லாமே நான் தட்டில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து ரொம்ப தண்ணி சேர்த்துனாமல் நல்லா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தோசை மேலே போட்டு இழுக்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி வந்து நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம தோசை மேலே போட்டு இழுக்கும்போது நல்லா வரும். நம்ம அடுத்த நம்ம தோசை பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்த நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றுறதுக்கு வந்து கல் நல்லா காஞ்சிக்கிட்டுருக்கு. நான் வந்து வழக்கமாக வீட்டில் ஆட்டுற தோசை மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ தோசை ஊற்றிடலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்லேருந்து கொஞ்சமாக தோசை மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும். சுற்றி வர எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் வாசனையாக்கிறது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணி தூவிக்கோங்க. நல்லா வந்து தோசை கிறிஸ்பியாக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். கமகமன் வாசனையாக பூண்டு கார தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடு டிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே ப்ளெயினாக சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.